அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நாங்கள் அண்மையில் விளையாடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. அது எங்களுடைய காணொலிகளை தொடர்ந்து செம்மைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இப்போ நான் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த பழம் என்னங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், பெரும்பாலவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது நாங்கள் ஆனா செடி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆனா செடியில் பழுத்திருக்கக்கூடிய இந்த பழம், இது ஆனா பழம். ஆனா செடி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி போல் தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு காணொலியில் நாங்கள் காட்சிப்படுத்திருக்கிறோம். கருவேப்பிலை இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒற்றுமை இருக்கும். ஆனால் ஒரு சில கருவேப்பிலையினுடைய இலைகள் வந்து கொஞ்சம் கத்தி போன்ற வடிவத்தில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பட்டை வடிவத்தில் இருக்கும். ஆனால் ரெண்டு ஒரே நிறமாக இருக்கும். ரெண்டு தாவரத்தினுடைய மணம்ங்கிறது, அதனுடைய வாசனைங்கிறது வேறுபட்டு இருந்தாலும் ரெண்டுக்கும் காரத்தன்மை ரொம்ப அதிகம். இப்போ கருவேப்பிலை வாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுபோல் ஆனாத்தழையினுடைய வாசம் அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இது வேறு விதமாக இருக்கும். ஆனால் இது வந்து ஆனா செடியை நம்ம யாருமே வந்து உணவுக்கு பயன்படுத்துறதில்ல. ஆனால் இது வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அவங்களுடைய நிலத்தில் வந்து உரமாக பயன்படுத்துவாங்க. இருக்கக்கூடிய இந்த இலை உரங்கள்லேயே முதன்மையானது ஆனா செடி தான். அதாவது வந்து ஆனா செடி வந்து எந்த அளவுக்கு வந்து நிலத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு வந்து மிகச்சிறந்த உரமாகவும் அதனுடைய வளர்ச்சியும் ஊக்கப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஊக்கியாக இந்த ஆனா செடி பயன்படுது. கிராப் உரங்களை எங்கேயுமே நீங்கள் சாலை உரத்தில் பார்க்கலாம். மற்ற மலைப்பகுதி, சமவெளி பகுதி இப்படின்னு இல்லாமல் எல்லா பகுதிகளையுமே நீங்கள் இந்த ஆனா செடியை பார்க்கலாம். வேளாண் தொழிலுக்கு ஆனா செடி மிகச்சிறந்த உரம். அதனுடைய இந்த பகுதிகளை எல்லாமே, அதனுடைய தண்டு பகுதி மற்ற பகுதிகள் எல்லாமே பிறகா பயன்படுது. அந்த இலைகளை உரமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதனுடைய பழம் இருக்குது பாருங்கள், இந்த பழத்தை மட்டும் நம்ம வந்து உண்ணலாம். அதிகபட்சமான இனிப்பு சுவை உடையது. மிக சுவையாக இருக்கும். இதை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக உடலுக்கு மிகச்சிறந்த ஊட்டச்சத்தை தருது. இது அக்டோபர் நவம்பர் போன்ற கார்காலங்களில் தான் இது பழுக்க ஆரம்பிக்கும். மற்ற காலங்களில் பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் இது செடி தான் இருக்குமே தவிர இதில் இலைகள் இருக்காது. ஆனால் பழம் உடலுக்கு அற்புதமான ஊட்டச்சத்தை தரக்கூடியது. இந்த உடல் சூடால் அவதிப்படுறாங்க பாருங்கள். சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய இந்த நீர் எரிச்சல், இந்த நீர் எரிச்சலால் அவதிப்படுறவங்க இந்த காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த ஆனா பழம் இருக்குது பாருங்கள். இந்த ஆனா பழத்தை நிறைய சாப்பிடும் பொழுது இந்த சிறுநீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய இந்த நீர் எரிச்சல் எல்லாமே சரியாகும். குறிப்பாக இந்த சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய நீர் எரிச்சல் கூடவே இந்த வெள்ளைப்படுதல் போல ஒரு ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த ஒயிட்டு, இந்த ஒயிட் டிசார்ஜ், இந்த வெண்திரம் வருது பாருங்கள். இது அதிகபட்சமான சூட்டால் வரலாம், அல்லது நோய் தொற்றால் வரலாம், அல்லது சிறுநீர் பாதைகளில் ஏற்படக்கூடிய அழற்சியால் அது வரலாம், அல்ல பல்வேறு விதமான நோய் குறிகளினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆனாபழத்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த சூட்டை, அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் உடையது ஆனாபழம். ஆனாப்பழம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கலாம், பெரும்பாலும் உங்களை எல்லாருமே தெரியும். இப்போ நான் அந்த ஆனாப்பழத்தை சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு இந்த கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை சாப்பிட்றதால எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. பழத்தை சாப்பிட்றதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இதை அளவோடு சாப்பிட்லாம், ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்லாம் நல்லது. அளவுக்கு மீறி சாப்பிட்டிங்கன்னா ரன்னிங் நோஸ், நீங்கள் சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே உங்களுக்கு மூக்கால் வந்து நீர் வடி ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆனா பழத்தினுடைய
செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரிஞ்சுங்க. ஆனாப்பழத்துக்கு வந்து அதிகபட்சமான குளிர்ச்சி இருக்கக்கூடிய பழங்கள்லேயே நாவல் பழம் ஆனாப்பழம் இரண்டுமே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளாரே மூக்கிலேருந்து நீரோடி ஆரம்பிச்சிடும். உடலுடைய அதிகபட்ச இந்த சூட்டை உடனுக்குடன் அப்படியே குறைச்சி அதனுடைய செயல்பாடுகளை காட்டக்கூடியது இந்த ஆனாப்பழம். ஆனாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜலதோஷம் பிடிச்சிக்கும், நீர் கொண்டுக்கணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குளிர்ச்சி மிக்கது இந்த ஆனாப்பழம். எல்லா விதமான மருத்துவ முறைகளையும் பின்பற்றும்போது அதற்குன்ட்டு சில எதிர் விளைவுகள் இருக்கும். அதுபோல தான் எல்லாத்தையும் உண்ணும்போது அதில் சின்ன சின்ன சில இடர்பாடுகள் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து சாப்பிட்றது நிறுத்தக்கூடாது. இப்போ நாவல் பழம் சாப்பிட்டோன்னா சளி பிடிச்சிக்குமேங்கிறதுக்காக சாப்பிட நிறுத்தக்கூடாது, அது எப்போதுமே கிடைக்காது. அதை வந்து நீர் கொண்டதுன்னா சளி பிடிச்சதுன்னா நம்ம மருத்துவம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த எப்போதும் அந்த பழம் கிடைக்காததால் நம்ம கிடைக்கும்போது அந்த பழத்தை சாப்பிடும்போது அந்த பழத்தில் கிடைக்கக்கூடிய அரிய சத்துக்கள் நமக்கு வந்து அதை சாப்பிட்றத தவிர்க்கிறது மூலமாக நமக்கு அது கிடைக்காது. அதுபோல் தான் ஆனா பழம் எப்போதும் கிடைக்காது, ஆண்டுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அதனால் இப்போ கிடைக்கும்போது இந்த பழத்தை நம்ம வந்து பறித்து சாப்பிட்லாம். அதனால் சளி பிடிச்சா பிடிக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அரிய பல மருத்துவ குணங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால் நம்ம அதிகமாக சாப்பிடாட்டி போனாலும் கூட இந்த பழம் பழுக்க ஆரம்பித்து அவனுடைய அந்த பழவடை காலங்கள் முடிகிற வரைக்கும் தினசரி ஏதாவது ஒரு 4-5 பழங்களாவது நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம். இது வந்து இயற்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ பழம் இது. அதனால் எல்லோருமே ஆனா பழத்தை சாப்பிட்லாம், சாப்பிடுங்க. எந்த பக்க விளைவுகளும் இல்லை. சாலை ஓரங்களில் பார்த்திங்கன்னா வேலியில் இருக்கும், நிறைய புறம்போக்கு பகுதிகளில் இருக்கும். எந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறிப்பாக பொட்டல் வெளியில் இது அதிகமாக இருக்கும். கரிசல் காட்டோட பொட்டல் பகுதிகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து அந்த கிழக்கு மாவட்டங்களில், அதாவது வந்து தமிழ்நாட்டினுடைய வடகிழக்கு மாவட்டங்களில், வடக்கு மாவட்டங்களில் ஆனா செடிகள் நிறையா பார்க்கலாம். கருவேப்பிலை போல் தான் இருக்கும். இது யாரும் வளர்க்குறதில்ல, தானாக வளரக்கூடியது. இது இதனுடைய இனப்பெருக்கங்கிறது வந்து விதைகள் மூலமாக நடக்குது. மிகச்சிறந்த அற்புதமான ஒரு தாவரம் இது. இதனுடைய பழங்கள் மிக மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம எல்லோருமே இதை பயன்படுத்தி பலன் பெறலாம். மக்கள் எல்லோரும் ஆனா பழம் சாப்பிடுங்க. இயற்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் வாய்ந்த பழம் இது. உடலுடைய சூட்டை குறைக்கக்கூடியது, எப்போதுமே கிடைக்காது, பயன்படுத்துங்க. மறக்காமல் இப்போ எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.